பாத்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ வெயிட்டு பாருங்க, இவ்வளோ வெயிட்டு வச்சுக்கலாம் வரும். எதாக இருந்தாலும் இதில் ஒட்டி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா அமுக்குறீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் ப்ரோ. 10 ரூபா கை மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் உங்கள் என்ஆர்பி அன்பன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கேஜெட்ஸ் தான் பார்க்கணும். ஏற்கனவே நம்ம வந்து பார்ட் 1 முன்னாடி வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும்னா வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஜெட்ஸ்லாம் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக வந்து நம்ம போட்டு வந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் வந்து இந்த வீடியோ இருக்கும் போது நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்தீங்கன்னா வந்து இதை வீடியோ இன்னும் உங்களுக்கு நிறையா வந்து தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லை பாருங்க, அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம இப்படி அப்படியே ஒரு ஒரு கேஜெட்ஸாக போயிடலாம் பார்த்துடலாம் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ப்ரெஸ் ஒரு அடி எல்லாம் அடிச்சுட்டு நம்ம வீடியோவில் போயிடலாம். இப்போ நம்ம வந்து கிச்சனில் முக்கியமான தேவை வெஜிடேபிள் கட் பண்ணுறது, சிக்கன் கட் பண்ணுறது எல்லாம் தான். அதுக்கு நம்ம சாப்பிங் போர்டில் என்னென்ன டைப் இருக்குது பார்த்துடலாம் ப்ரோ. நம்மகிட்ட வந்து உடன் சாப்பிங் போர்டு இருக்குது. உடன் சாப்பிங் போர்டு பார்த்திங்கன்னா 125 ரூபா ப்ரோ. இப்போ பிளாஸ்டிக்கில் அவ்வளோ விரும்ப மாட்டுறாங்க, அதனால உடன் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஹேண்டிலோடு வந்துடும். இது எவ்வளோ ப்ரைஸ்? இது 125 ப்ரோ, ஹோல்சேல் ரேட்டு. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் யூனிக்கான கட்டிங் போர்டு. கட்டிங் போர்டு தான். இதுல என்ன டிஃபரண்ட்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாக்க நம்ம கட் பண்றதுக்கு போர்டு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம எப்படின்னா வாஷ் பண்றதுக்கு இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். அதெல்லாம் இதுல ஷிஃப்ட் பண்ண தேவையில்ல, இதே அப்படியே நீங்க டப்பாவே மாத்திக்கலாம். தண்ணி பண்றதுக்கு இந்த ட்ரெயின் இருக்கு ப்ரோ. இந்த ட்ரெயின் ஒரு ப்ரெஸ் பண்ணா போதும், ப்ரெஸ் பண்ணா அது தண்ணி இருக்கும் போது ஓப்பன் ஆயிக்கும், உள்ள தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆயிடும் ப்ரோ. வெறும் 175 ப்ரோ. இது பாத்தீங்கன்னா இது ஆப்பிள் கட்டர், எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் கட்டர். 31 ரூபா ப்ரோ, 31 ரூபீஸ் தான். எக்காட்டிலே நம்மகிட்ட ரெண்டு வெரைட்டி இருக்குது ப்ரோ. இந்த டைப் பார்த்தீங்கன்னா 38 ரூபீஸ், இது 70 ரூபீஸ். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும் ப்ரோ. ஓகே, இது என்ன ப்ரோ, இது லைட்ரு மாதிரி இருக்குது? இது எல்லாருமே லைட் இருந்தால் ப்ரோ நினைப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்லேயே சிங்கில் ஏதாவது கிளாக் ஆகிருக்கும், இல்லைனா ஏதாவது கை எட்ட முடியாத இடத்துல சந்தில் ஏதாவது விழுந்துருக்கலாம், பால்கனில் ஏதாவது விழுந்துரும், கை எட்ட முடியாத இடத்துல இது நம்மளுக்கு கை கொடுக்கும் ப்ரோ. எப்படி எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும். இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பைடர்மேன் வெப் மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒன்று வரும் ப்ரோ, கீழே இருந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கும் எதாக இருந்தாலும். பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ வெயிட்டு பாருங்க, இவ்வளோ வெயிட்டே தூக்கி வச்சு இதுக்கு மேலே நம்ம வெயிட்டு எதுவும் தூக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் நம்ம அப்படியே வச்சுக்கோம், சூப்பராக இருக்கு பாருங்க. இது எவ்வளோ ப்ரைஸ்? இது வெறும் 48 ரூபா. ஓ, 48 தான். 48 தான். இது கார்லிக் ப்ரெஸ்ஸு. கார்லிக் ப்ரெஸ்ஸு நம்மளுக்கு கார்லிக்கை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு பதிலாக நம்ம தோலை மட்டும் உரிச்சிட்டு இதில் வச்சு அமுக்குனா போதும். பொட்டேட்டோ ஸ்மாஷரு. இதிலே ரெண்டு டைப் வருது, ஒன்று பிளாஸ்டிக் ஹேண்டில், ஒன்று உடன் ஹேண்டில். உடன் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 ரூபீஸ் வரும், பிளாஸ்டிக் ஹேண்டில் 55 ரூபீஸ் வரும் ப்ரோ. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் எல்லாருமே வாங்குவாங்க, வாட்டர் மெலான் கட்டர். எங்கேயுமே பார்த்துக்கணும் இவ்வளோ பெரிய கட்டரை. வாட்டர் மெலான் கட்டர் வச்சு இப்படி அமுக்குனிங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 111 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் பவுல். ஃப்ரூட் பவுல்லே கொஞ்சம் யூனிக்கான இது. இதை அப்படியே ஃப்ரூட்ஸை இங்கே வச்சு ஓப்பனாக வச்சுக்கலாம். இந்த ஈலாம் முக்கியம் அப்படின்ற சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் டேபிள் டாப்பில் டைனிங் டைப்பில் அழகாக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரேட்டு 59 ரூபீஸ் தான். இது ரைஸ் வாஷிங் பவுல். நம்ம அரிசி பருப்பு எல்லாமே கழுவுறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கழுவுவோம், அது திரும்பி வடிகட்டுறது கஷ்டமாக இருக்கும். இதில் நீங்கள் அரிசி போட்டு கழுவுனீங்களா, இப்படி நீங்கள் டில்ட் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஹோல் இருக்கும். இந்த மெஷ்ஷிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிலாம் போயிடும், ஃபில்டர் ஆகிடும், இது அரிசி மட்டும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 ரூபீஸ். இந்த ஸ்க்ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரப்பர் வரும், 4 கலரில், வெறும் 27 ரூபீஸ் ஹோல்சேல் ரேட்டு. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது, இதில் சிங்க்கு எவ்வளோ சைஸ் இருந்தாலும் சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த சிங்கில் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ரிட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதை பண்ணி வச்சோன்னா சிங்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸில் அப்படியே வச்சுட்டோன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இதில் கீழே வந்து மெஷ் இருக்கும், கீழே இருக்க மெஷ்ஷில் அப்படியே வாட்டர் ஃபில்டர் ஆகி போயிடும், வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கேஜெட்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி கேஜெட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பார்த்தோம், இப்போ இருக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து பாட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க, ஹாட் பாட் ஹோல்டர். இது பார்த்தீங்கன்னா பப்பட் மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் சூடாக இருக்கிறதெல்லாம் கறித்துணி வச்சு எடுப்போம் தெரியுமா, அந்த கருப்பு கறித்துணா அது கழுவணும் எடுத்துகிட்டு வேலை இருக்கும். இது அப்படிலாம் கிடையாது, கையில் மாட்டினீங்களா சூடாக இருக்கிறது எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 137 ரூபா ப்ரோ, 137 ரூபா, சம குவாலிட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜ் ரேக்கில் வந்து எக்ஸ்டெண்டடாக யூஸ் பண்ணுறது. ஃப்ரிட்ஜ் ரேக் இருக்குல்ல ப்ரோ, கீழே நம்ம பொருள் வச்சுருவோம், மேலே காலியாகவே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எதாவது பொருள் வைக்கணும்னா நிறைய ஸ்பேஸ் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இதை வச்சுட்டு இந்த கிளிப்பு இருக்கும்,
அந்த ராக் இருக்க பிளேட்லேயே இந்த கிளிப்பில் கீழே மாட்டி விட்டுடலாம். கீழேயே இருந்துக்கும், கீழே பொருள் வச்சுக்கலாம், நீங்கள் ஸ்பேஸ் சேவ் ஆகும். திருப்பி நம்ம இது ரிட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1.32 ரூபா வரும் உங்களுக்கு. இப்போ இது பாருங்கள், இது எல்லாமே கரண்டியில் எல்லா டைப் கரண்டியும் இருக்குது. கூலி கரண்டி, ஜல்லி கரண்டி, தோசை தவால கரண்டி, எல்லா டைப்புமே வந்துடும் உங்களுக்கு. பிளாஸ்டிக்கில் ஆனால் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுட் கிரேடட் பிளாஸ்டிக் தான் ப்ரோ, ஹீட்டில் உருகாது, ஹீட்டில் உருகாது. அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபுட் கிரேடட் குவாலிட்டியில் ஒரு பிளாஸ்டிக் இருக்குன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 35 ரூபீஸ் ப்ரோ இது எல்லாமே, இந்த டைப் எல்லாமே 35 ரூபீஸ். இப்போ இவ்வளோவும் வாங்குகிறோம், நம்ம இது வீட்டில் வைக்கிற கஷ்டப்படுவோம், ஒரு இதை வச்சு அடித்து மாட்டணும் அப்படிலாம் இல்லாமல், இது வெறும் இந்த கிளிப் இருக்கும் ப்ரோ, ஆனால் ரொட்டேஷனல் ஹுக்கு. இதை இந்த இடத்த வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு, இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சவுத்தில் ஓட்டிட்டு அழகாக இதில் ஒன்று ஒன்றா கிளிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாட்டிக்கலாம், அழகாக சவுத்தில் மாட்டிக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா வரும் ப்ரோ இந்த கிளிப்பு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த துணி காய போடுற கிளிப்பு இருக்குல்ல ப்ரோ, துணி காய போடுற கிளிப்லையும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கிளிப்பு. துணி காய போடுற கிளிப்லையும் டிஃப்ரெண்ட். நீங்கள் அப்படியே தூக்கி இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகி எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கயிறுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாட்டும் இருக்கும். இது 36 இருக்கும் ப்ரோ, ஒரு பேக்கெட்டில் 36 இருக்கும். ஹோல்சேல் ரேட்டு 49 ரூபா தான். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் ப்ரோ. ஏன்னா மீன் மாதிரி, மீன் மாதிரி மீன் செதில் எடுக்கிறது வெறும் இது பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு ஸ்பூன் இருக்கும். எல்லாமே ஒரு கீச்செயின் மாதிரியே வந்து அடங்கிடும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களாம் வந்து இந்த யூடியூப் பார்த்து நிறைய பேர் செய்வீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது 58 ரூபா தான் ப்ரோ. ஃபைனலாக வந்து ஒரு கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு உட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் கை மாதிரியே இருக்குது. அதான் இப்படி சொரிஞ்சிக்கலாம் போல இருக்குது. சொரிஞ்சிக்கின்னு இருக்குது. ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் அப்படியே எடுத்து நம்ம எங்கேயாவது ஓரமாக வச்சுக்கலாம். இதில் அழுக்கு துணிலாம் போட்டு அப்படியே தூக்கி போட்டு நான் தூக்கிட்டு போய்க்கலாம். சரி, 76 ரூபா தான் ஹோல்சேல் ரேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கி மேக்கர். குக்கிலேயே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஷேப்லலாம் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அதுக்காக வர்றது ஒரு ஒரு ஷேப்லையுமே 4 சைஸில் வந்துடும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 87 ரூபீஸ். இது கேக் டெக்கர். அந்த கேக் பண்ணுறவங்களுக்கு, பேக்கிங்கில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், கேக்கில் வந்து மேலே டிசைன் போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லா டிசைன்லையுமே உங்களுக்கு வந்துடும். 6 டைப் நாசில் வரும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 48 ரூபா தான். இது சாக்லேட் மோல்டு, சாக்லேட் மோல்டு, குவாலிட்டியான சிலிக்கான், ஃபுட் கிரேடடு. 58 ரூபீஸ் தான் இது ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா பனானா கட்டர். தோலை உரிச்சிட்டு வச்சு அமுக்கணும்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து சின்ன பசங்களை அழகாக தட்டில் ஒரு ஃபோர்க் வச்சு கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் கட்டர். வெஜிடேபிள் கட்டரில் இதில் கிளிப்பு வரும். கிளிப்பு ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும், பொட்டேட்டோவாக இருந்தாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நான் காட்டுறேன் பாருங்கள். வெங்காயத்தை உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரே கிளிக்கு இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்துடும். ஸோ இதை கிச்சனில் இந்த ஸ்லைஸ் பண்ணி யூஸ் பண்ண, இந்த பொட்டேட்டோலாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக, அதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். இது ப்ரோ கிச்சனில் இந்த நைஃப்லாம் வைக்கிறதுக்கு வந்து நைஃப்லாம் ஒரே இடத்துல ஸ்பூனோடு வைப்பாங்க, அது ஷார்ப்னஸ்லாம் போயிடும். ஸோ அதெல்லாம் போகாமல் இருக்கிறது இதை மட்டும் ஸ்க்ரூ பண்ணி நம்ம கிச்சனில் மாட்டிட்டோம்னா நைஃப் எல்லாமே இப்படி போட்டால் ஒட்டிக்கும் ப்ரோ, நச்சுன்னு ஒட்டிக்கும். சில இந்த தவால பேனுக்கு உள்ள கரண்டிலாம் வரும், எதாக இருந்தாலும் இதில் ஒட்டி வச்சுக்கலாம், மாட்ட தேவையில்ல. இது பார்த்தீங்கன்னா 125 ரூபா ப்ரோ. இது ஐஸ் கியூப், ஐஸ் கியூப் மேக்கர். மிச்ச ஐஸ் கியூப் ட்ரேலெலாம் பார்த்தீங்கன்னா அது எடுக்க முடியாது வெளியே. இதை எடுத்து இப்படி பென் பண்ணிங்கன்னா போதும், அழகாக வந்துடும். ஐஸ் கியூப் மேக்கர் சிலிக்கானில் உள்ளது, சம குவாலிட்டியாக இருக்கும். வெயிட் மிஷின் இது எல்லாருக்குமே தேவைப்படும். இதுவும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரு வாட்டி யூடியூப் பார்த்து பிரியாணி செய்யணும்னு நினச்சேன். அப்போ வந்து அந்த வெயிட்டு வச்சு எப்படி சொல்கிறோம், ஆனியன் வந்து ஒரு 1/2 கிலோ, தக்காளி ஒரு 1/2 கிலோ பார்க்கும்போது எனக்கு வெயிட்டே தெரியல, எப்படி வெயிட் பார்க்குன்னு தெரியாமல் பேன் முழிச்சு எதோ பண்ணோம். பட் அது நீங்கள் இது வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மெஷர் காமிச்சிடும். ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் வெயிட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை கூட மினிமம் எவ்வளோ வெயிட்லேருந்து எவ்வளோ வெயிட், இதில் மேக்ஸிமம் 10 kg வரைக்கும் பார்க்கலாம். 10 kg 10 கிராம் வரைக்கும் கூட பார்த்துக்கலாம் மினிமம். பார்த்தீங்கன்னா 46
போய் ஓட்டிக்கும் நீங்க எவ்வளவு வைப்ரேட் ஆனாலும் சரி இது மட்டும் தான் ஆடுமே தவிர உங்களுக்கு மிஷின் சவுண்ட் வராது அந்த மிஷின் வைப்ரேஷனும் இருக்காது சவுண்டும் வராது அந்த கிர்னு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும் அந்த வைப்ரேஷனே இல்லாமல் இருக்கும் இது நாலு பீஸ் வரும் ப்ரோ நாலு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 ரூபா தான் ஹோல்சேல் ரேட் ஆமாம் இதுவும் ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நம்ம எல்லாருக்குமே வீட்டில் தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலர் பேக்கெட் சீலர் இதில் உங்களுக்கு ஆறு மூணு சைஸ் வரும் மூணு சைஸ்லுமே ஆறு ஆறு கிளிப் வரும் ப்ரோ இது உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 45 ரூபா ப்ரோ ஹோல்சேல் ரேட்டு இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மசாலா டப்பா மசாலா பேக்கெட்டு ஏதாவது ஒன்று வாங்குவோம் பாதி யூஸ் பண்ணுவோம் திருப்பி நம்ம ஒரு கண்டெய்னர் அதுக்குன்னு தேடணும் போடுறதுக்கு அப்படி தேடணும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதை மடக்கிட்டு நம்ம ஸ்டேபிள் அடிப்போம் அதெல்லாம் தேவையில்லை இது வாங்கி வச்சிங்களா நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிங்களா பேக்கெட்டை இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ப்ரோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரிப்பாக இருக்குது பாருங்கள் ஆரோ போகாது ஏர் டைட்டு நீங்கள் ஏதாவது நமத்து போராட்டம் சிப்ஸ்லாம் வாங்குவீங்க கொஞ்சம் சாப்பிடுவீங்க திருப்பி அதை எப்படி வைக்கணும்னு தெரியாமல் அதுக்காகவே நிறைய பேர் காலி பண்ணுறாங்களாம் உண்டு இதில் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது ப்ரோ ஆமாம் இந்த சீலர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடருக்குலாம் வந்து கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது ப்ரோ ஓகே அது பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வரும் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாசலோடு வரும் இதை தூக்கி நீங்கள் உள்ளே போட்டுட்டு இந்த சீலர் தூக்கி அதிலே அந்த க்ரூ இருக்கும் அதில் வச்சு நீங்கள் இதை லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இது லாக் பண்ணிட்டீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணியே அப்படியே நீங்கள் எதாக இருந்தாலும் கொட்டி ஆமாம் கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் கவரையே நீங்கள் கடலை எதாக இருந்தாலும் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கேப் இருக்கும் இது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 25 ரூபா ப்ரோ இது பார்த்தீங்கன்னா கார்ன் கட்டர் கார்ன் கட்டர் இப்போ நம்ம இதில் யாருமே பார்த்துருக்க மாட்டோம் வெளியே இந்த ஸ்வீட் கார்ன்லாம் வாங்குகிறோம்ல ஸோ அது செம்ம காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம வீட்லேயே ஸ்வீட் கார்ன் செஞ்சுக்கலாம் ஈஸியாக இதை எடுத்து இப்படி வச்சுட்டு கானை அவிச்சுட்டு இங்கே இந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா கானை மட்டும் இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் கானை எடுத்து மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் வச்சு நீங்கள் அமுக்குனீங்கன்னா கான் மட்டும் தனித்தனியாக வந்துடும் மிச்சம் அந்த நடுவில் இருக்க ஸ்டிக்கு மட்டும் வந்துடும் ஸ்டெம்மு மட்டும் அதை தூக்கி போட்டுட்டு நீங்கள் இதுலேயே ஓப்பன் பண்ணி மசாலா தூள் ஏதோ ஒன்று போட்டு குளிக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் கார்ன் பக்காவாக ரெடி ஆகிடும் வீட்லேயே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு 120 ரூபா தான் இது பார்த்திங்கன்னா எக் பீட்ரு எக் பீட்ரு இரும்பில் பார்த்துருப்பீங்க ஒரே ஃபிக்ஸ்டாக இருக்கும் இது உங்களுக்கு ரிட்ராக்டபிள் இப்படி இருக்கும் இது எஜ்ஜில் பிடிச்சி இப்படி திருவினிங்கன்னா அந்த எக் பீட்ரு ஷேப்புக்கே வந்துடும் இது இப்படி திரும்பிலாம் வராது நம்ம இப்படி திருப்பினா மட்டும்தான் வருமே தவிர நம்ம கையை வச்சு பண்ணாலாம் வராது வச்சு நம்ம எக் பீட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணணுன்னா இப்படி வச்சுட்டு அப்படியே அழகாக வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளவுஸு வீட்டில் க்ளீன் பண்ணுறக்கோ இல்லை எதுக்கும் நம்ம க்ளவுஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் டாய்லெட் ஏதாவது க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் க்ளவுஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37 ரூபீஸ் தான் வருது வீட்டில் இப்போ வந்து பிளாஸ்டிக்லாம் பேன் பண்ணிட்டாங்க நம்மளும் சொசைட்டிக்கு எதாவது பண்ணணும்னு நினைந்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் வெளியே எங்கேயா போனாலும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வீட்டில் ஜூஸ் குடிக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஜூஸ் ஸ்ட்ரா இதிலே பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் வரும் ரெண்டு ஸ்ட்ரைட்டு ரெண்டு பெண்டு அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் அதோடய வந்துடும் இதை நீங்கள் உள்ளே வச்சு இசை ஸ்ட்ராவை க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்தது இது இந்த சின்ன பசங்களுக்கு காதில் ஏதாவது அடைச்சிக்கும் இல்லை நம்மளுக்கே வந்து காதில் அழுக்கு ஏதாவது சேரும் அதை எடுக்க முடியாது இயர்பட்ஸில் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லைட் அடித்து வேறு யாராவது வச்சு எடுத்துக்கலாம் இதிலே நம்மளுக்கு ரெண்டு நீடிலும் வருது இதை நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த நீடில் போட்டுக்கலாம் ஒன்று ஒரு பர்பஸ்க்கு இது வேறு ஏதாவது ஒன்று வச்சு எடுக்கணும்னா இல்லை ஏதாவது எப்படி எடுக்கணுன்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபா இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்ம கேஸ் சிலிண்டருக்கான ஸ்டாண்டு வீட்டில் வச்சு ரோலர் இது இருக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வெளியெல்லாம் 250 ரூபா 300 ரூபா சொல்கிறாங்க நம்ம வெறும் பார்த்திங்கன்னா 160 ரூபா இது பார்த்திங்கன்னா ப்ரோ கிச்சன் ஸ்டோரேஜ் ரேக் வரும் ஸ்டோரேஜ் ரேக்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புஷ் பட்டன் ஸ்டோரேஜ்னு வருது இப்போ புதுசாக புஷ் பட்டனாக எப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இந்த புஷ் பட்டன் இருக்கும் ப்ரோ நம்ம உள்ளே இது கேப் இருக்கும் உள்ளே எல்லாமே என்ன தானியம் போடுறோமோ எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம் போட்டுட்டு இந்த கிளிப்பு இதில் கொடுப்பாங்க உள்ளே இருக்கும் இதில் பின்னாடி வந்து நான் டபுள் டேப் கொடுத்துருப்பாங்க இந்த இதை மட்டும் ரேப் மட்டும் கிழிச்சிட்டு சவுத்தில் எங்கே வேணுமோ அங்கே ஒட்டிட்டு இதை அப்படியே இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் ப்ரோ ஆமாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சவுத்தில் ஒட்டிட்டிங்கன்னா இப்படியே இருக்கும் நீங்கள் இதில் வச்சுட்டு இந்த புஷ் பட்டனை மட்டும் அமுக்குனா பாதி வரைக்கும் கொட்டாது நீங்கள் அமுக்குங்க அமுக்குனீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் ப்ரோ சூப்பராக இருக்குங்களா
ஈஸியா யூஸ் பண்ணி டப்பாவை க்ளோஸ் பண்ணோம் பண்ணோம் அதெல்லாம் தேவை கிடையாது. க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணனும் இல்ல அதெல்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் ஜஸ்ட் பிரஸ் பண்ணாலே போதும். இது அரிசி இல்ல நிலக்கு இந்த மாதிரி பருப்பு வகை என்ன வேணாலும் ஏதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கடலை வேர்க்கடலை எல்லாமே போட்டுக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ் இது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 ரூபா வரும் ப்ரோ. ஒரு பீஸா இல்ல? ஆமா ஓகே. ஒரு பீஸ்ல இந்த மூணு பாக்ஸ் மொத்தமா சேர்த்து இதுல எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1049 ரூபா ப்ரோ. 1049 ரூபா எம்ஆர்பி. நம்ம 380 ரூபாய்க்கு தரோம் ஹோல்சேல் ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா ப்ரோ கார்லிக் ப்ரெஸ்ஸு. நம்ம இப்போ பூண்டு வந்து பாலில் போடுறோம் இல்லை எல்லாத்துலேயுமே நம்ம பூண்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ பூண்டு மட்டும் அப்படியே தோலோடே போட்டுக்கலாம். தோல் உரிக்கணுன்ற கஷ்டம் கூட கிடையாது. தோலோட உள்ளே ஒரு 2-3 போட்டு இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். தோல் உள்ளே இருக்கும், அந்த சக்கை மட்டும் வெளியே வந்துடும். அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அந்த பேனில் அமுக்கி புழிஞ்சு போட்டுடலாம். திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு தோல் எடுத்து போட்டுடலாம். எவ்வளோ ப்ரைஸ் வருது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா தான் ப்ரோ, ஃபுல் அலுமினியம். இதில் பார்த்தீங்கன்னா பியர்ட் எப்ரான்னு சொல்லுவாங்க ப்ரோ. இது என்ன பண்ணணும்னா இந்த சலன் கடலில் இருக்க மாதிரி தான். இது ஓப்பன் பண்ணி நீங்கள் இப்படி இருக்கீங்களா எடுத்து இப்படி ஒட்டிட்டு ட்ரிம் பண்ணும்போது இந்த ரெண்டு இது கொடுப்போம் உங்களுக்கு, வேக்யூம் ஸ்டிக்கர். இதில் நீங்கள் இதை போட்டுட்டு முன்னாடி எப்படியும் சிங்கில் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸில் இப்படி போய் இதை ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு இப்படி வந்துடும். நீங்கள் அப்படியே கண்ணாடியை பார்த்து ட்ரிம் பண்ணிவிட்டு இதில் இருக்கும். அப்படியே நீங்கள் திருப்பி இதை அப்படியே இந்த நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு இந்த அப்படியே எடுத்துடலாம். இதுலேருந்து எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு போய் குப்பத்தட்டில் போட்டுடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு, ப்ரைஸோட எல்லாமே சொல்லிட்டீங்க. இது நம்ம எப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணுறது? பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் ப்ரோ. உங்களுக்கு ஹோல்சேல் வெப்சைட்னு ஒன்று கொடுத்துருவோம், ரீட்டைல் வெப்சைட்னு ஒன்று கொடுத்துருவோம். ஹோல்சேலில் வாங்குறவங்க ஹோல்சேலுக்கு போய்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் ஹோல்சேல் போயிடுங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் கம்மியாக உங்களுக்கு வரும். ஆமாம், 300 ரூபாய்க்கு உள்ளே தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா வந்து ரீட்டைல் வந்துடுங்க. ஓகேவா? ஏன்னா அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரீட்டைல் தான் கொடுக்க முடியும். சொல்லுங்க. ஆமாம், ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் நம்ம ஆஃபர் தரும். 10000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட்டு. அதுவே வந்து 20000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டு, 2000 ரூபா வரைக்கும் கம்மியாயிடும். இவங்களோட எல்லா டீட்டெயிலும் வந்து நான் கீழே டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட் கம்மி கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எல்லா பொருளும் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 2 பொருள் ஆர்டர் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பல்காக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் தாராளமாக. இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் வந்து விசிட் பண்ணி எல்லாத்தையும் அழுத்தி கூட போகலாம் சென்னை சரௌண்டிங்னா. ஓகே, நம்ம முடிச்சிடலாம் ப்ரோ. கண்டிப்பாக. ஓகே, இதோட இந்த வீடியோ ரெண்டு வந்துடும். இவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப் பாஸ் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் 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 சொல்லுங்கள் ப்ரோ. பாய்.